ஹலோ அண்ட் வெல்கம் டு ரித்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் மசாலா. இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் இங்கே வந்து சின்ன வெங்காயம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, நான் ஒரு இன்ச் இஞ்சியும் ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு 6-7 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா தான் உங்களுக்கு மஷ்ரூமுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த பேஸ் மசாலா வச்சு நீங்கள் எந்த ஒரு ரெசிபினாலும் பண்ணலாம். மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ் எதுக்குனாலும் இந்த ஒரு மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது கூட நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு, கசகசா அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். அதை வந்து இதோட சேர்த்து தக்காளியும் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மசாலா சேர்த்து செய்கிற போது உங்களுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா அந்த கிரேவியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்க பவுடர்ஸோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போட்டிருக்க பொடியோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மஷ்ரூமை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உடனே சீக்கிரம் சமைச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் தள்ளி போனால் கூட அந்த மஷ்ரூம் கலர் மாறிடும், அதனால் சீக்கிரமாக யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்த்துக்கோங்க பெப்பர் மட்டும், நல்லாயிருக்கும். இப்போது எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஸோ இப்போ நான் வந்து மல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு லைட்டாக கொதித்த பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ரித்திஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.